வணக்கம். இன்று நாம் பார்க்க விருப்பது கோடை காலத்திற்கு ஏற்ற ஒரு சிறந்த தர்பூசணி கனியின் அற்புத பயன்களை பற்றி இன்று தெரிந்து கொள்வோம். இது மிக மிக குறைந்த கலோரிகள் கொண்ட பழமாகும். இதில் 90% நீர் சத்து நிறைந்துள்ளது. கோடை காலத்தில் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் தர்பூசணியை சாப்பிடலாம். தர்பூசணியில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் இரும்பு சத்து, புரதச்சத்து அதிகமாக இருப்பதால் உடல் வலிமையை அதிகரிக்க உதவுகிறது. மேலும் தர்பூசணியில் இருக்கும் பொட்டாசியம் சத்து இதய ஆரோக்கியத்துக்கு உறுதி செய்து மாரடைப்பு வருவது தடுக்கிறது. தர்பூசணியில் இருக்கும் எலக்கோபியன் சொட்டு ஒரு சத்து இதில் கிடைக்கிறது. இந்த சத்து கிடைப்பதால் புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை மார்பக புற்றுநோயை தடுக்க தர்பூசணி பெரிதும் உதவுகிறது. இதில் இருக்கும் தனிமங்கள் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றது. அதேபோல் இதயத்தில் தமனிகள் சிறப்பாக செயல்படவும் தர்பூசணி பழங்கள் உதவுகின்றன. இதில் இருக்கும் வைட்டமின் சி உடலுக்கு கட்டாயம் தேவைப்படும் ஊட்டச்சத்து ஆகும். முக அழகு மற்றும் தோள்களை பளிச்சென்று மாற்ற தர்பூசணி பெரிதும் உதவுகிறது. இதில் உள்ள பீட்டோ கரோட்டின் முடி மற்றும் சருமத்திற்கு மிகவும் நல்லது. சருமத்தில் பாக்டீரியா தொற்றால் அலர்ஜி ஏற்படாமல் தடுக்கவும் தர்பூசணி தினமும் சாப்பிடலாம். ஆஸ்மா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தர்பூசணியை எடுத்துக்கொள்ளலாம். இதில் இருக்கும் வைட்டமின் சி ஆஸ்துமாவை சரி செய்ய உதவுகிறது. இதில் நார்ச்சத்து மற்றும் நீர் சத்து அதிக அளவில் இருப்பதால் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்தாக தர்பூசணி உள்ளது. அதாவது தர்பூசணியில் உள்ள பீட்டா கரோட்டின் உடலால் வைட்டமின் ஏவாக மாற்றப்படுகிறது. இது முடி மற்றும் சருமத்துக்கு மிகவும் நல்லது. இதன் பட்டையை சாப்பிட்ட பிறகு தூக்கி எறியாமல் தோலில் தடவலாம். இதில் பாக்டீரியா தொற்று மற்றும் அலர்ஜிக்கு எதிரான தன்மை உள்ளது. முகப்பரு பிரச்சனைக்கு இது நல்ல தீர்வு. இதில் வைட்டமின் பி உள்ளது. இது நமது மூளையில் பல வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்ய உதவுகிறது. வைட்டமின் B6 ஏற்படும் குறைபாடு மன அழுத்தம், மன சோர்வு, பதட்டம் போன்றவற்றை ஏற்படுத்தும். தர்பூசணியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மனநிலை அமைதியாக இருக்கும். நெஞ்சரிச்சல் இருந்தால் ஒரு தர்பூசணியையே நறுக்கி அதில் 4 அல்லது 5 சிறு துண்டுகளாக சாப்பிடலாம். நல்ல பலன் கிடைக்கும். இன்று நம்ம தர்பூசணியின் பயன்கள் பற்றி தெரிந்து கொண்டோம். நன்றி.